ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே கவின் செட்டிநாடு சமையலில் சிக்கன் ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நாம் சிக்கன் குழம்பு, கிரேவி, வறுவல் தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் புதுவிதமாக ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடன் நம்ம ரெசிபி வந்து சேரும். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். 300 கிராம் சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு இது மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. வெறும் சதை தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. வானொலி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் தண்ணி இல்லாமல் இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கனில் நார்மலாகவே நம்ம அலசி முடித்ததுக்கப்புறம் தண்ணி இருக்கும். இது மாதிரி கடாயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே போயிடும். நமக்கு பாருங்கள், தண்ணி எல்லாமே இஞ்சி வந்துருச்சு. இதை நாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நாம் இப்போ ஊறுகாய்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு பட்டை, சின்னதாக ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையுமே நாம் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கருகாத மாதிரி பார்த்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு நாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா நைஸாகவே இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஊறுகாயிலே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம், மீடியமாக ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும், உடனே நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப ட்ரையாக ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊறுகாய் நல்லா இருக்காது. ஸோ மீடியமாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் சிக்கனைனால் எவ்வளோ முறமுறையாக வருதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரும்போது நாம் இதை அரைச்சி எடுத்துடலாம். எண்ணெய் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சிக்கன் பொரிச்ச எண்ணெயெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் இஞ்சி பூண்டை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஊறுகாய்க்கு. இதை நல்லா 2-3 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதே மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கோங்க. கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பொடியையும் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தான். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நீங்கள் மல்லி மிளகாய் அரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பை சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால லெமன் ஜூஸ் ஊற்றவும் எண்ணெய் வந்து பொரிய விடுது. ஸோ கூடவே நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணி இதே மாதிரி கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் ஊறுகாய் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷு. சிக்கன் பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி பிக்கிள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க,
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவின் செட்டிநாடு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.